இனி விரிவான செய்திகள். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் 7ஆம் தேதி அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் 6ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகம் வருமாறு எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அக்டோபர் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றார். அடுத்தடுத்த நாட்களில் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அதிமுக நிர்வாகிகள் தனித்தனியே சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதால் அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு எம்எல்ஏக்கள் வருமாறு முதலமைச்சர் பழனிசாமி கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் எம்எல்ஏக்கள் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை வருமாறு தலைமை கழகம் உத்தரவிடப்பட்டிருப்பதாக பதிவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து பேசுவதற்காக 6ஆம் தேதி எம்எல்ஏக்கள் அழைக்கப்படவில்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வேட்பாளருக்காக யாரும் அழைக்கவில்லை. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது முடிவாகிவிட்டது. துணை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது போல 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. கட்சியினுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு, மாவட்ட கழக செயலாளரோடு எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட துணை முதலமைச்சர் இவர்கள் அழைத்திருப்பதிலே எந்த தவறும் இல்லை. இதனிடையே இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவரையும் மூத்த தலைவர்கள் சந்தித்து வருகின்றனர். இன்று காலை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த கட்சியின் மூத்த தலைவர் தம்பிதுரை ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்து பேசினார். வரும் 7ஆம் தேதி அதிமுக தலைமை அறிவிக்கும் கருத்துக்கு 1.5 கோடி தொண்டர்களும் கட்டுப்படுவார்கள் என்று அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். சர்ச்சை கிடையாது, எந்த குழப்பம் கிடையாது. தனி மனிதர்கள் சொல்வதற்கும் முக்கியத்துவம் கிடையாது. தலைமை உச்சரிக்கின்ற அந்த தீர்ப்புக்குத்தான் எல்லோரும் 1.5 கோடி தொண்டர்களும் கட்டுப்படுவார்கள், மக்கள் வரவேற்பார்கள். அத்ராஸ் இளம்பெண் உயிரிழந்ததை அடுத்து அவரின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தெரிக்கோ பிரெயினை போலீசார் கீழே தள்ளிவிட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராஸில் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த 19 வயது இளம்பெண்ணை 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த செவ்வாய்க்கிழமை டெல்லியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறந்த பெண்ணின் குடும்பத்தினரை சந்திக்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் தெரிக்கோ பிரெயின், ககோலி கோஷ், முன்னாள் எம்பி மம்தா தாக்கூர் ஆகியோர் டெல்லியில் இருந்து அத்ராஸ் சென்றனர். அத்ராஸ் எல்லையில் போலீசார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்தினர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து தெரிக்கோ பிரெயினை போலீசார் கீழே தள்ளினர். அத்ராஸுக்கு சென்ற திரிணாமுல் கட்சியின் பெண் எம்பிக்கள் மீது ஆண் போலீசார் தாக்குதல் நடத்தியதாகவும், பெண் எம்பியான பிரதிமா மூன்றல் மீது தடியடி நடத்தப்பட்டதாகவும் முன்னாள் எம்பி மம்தா தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் அண்ணா சிலை முன்பு காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொரோனா பரவல் காரணமாக சுழற்சி முறையில் 100 பேர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கட்டிப்போட்டு 250 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தொழிலுக்காக வாங்கிய 40 லட்சம் ரூபாய் கடனை திருப்பிக் கொடுக்காததால் உறவினரே கொள்ளையடித்துள்ளார். குற்றவாளிகள் எங்கே? கொரோனாவால் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்த முதியவர்கள் வீட்டில் உறவினர்களே 250 சவரன் நகைகளை கொள்ளையடித்ததாக தெரிய வந்துள்ளது. தொழில் கூட்டணி கொள்ளைக்கு வழிவகுத்தது எப்படி? சென்னை தியாகராய நகர் சாரதாம்பாள் தெருவில் வசிப்பவர் 71 வயதான நூரில்ஹக். இவர் துபாயில் கட்டுமான நிறுவனம் ஒன்றில்
நிர்வாக மேலாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி ஆயிஷா. வீட்டில் நூரில் தம்பதி மற்றும் மனைவியின் அக்கா, அவரது கணவர் ரூபில், இவர்களது மகன் முஸ்தபா, பேரன் மொய்தீன் அனைவரும் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். அனைவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்து வந்துள்ளனர். புதன்கிழமை மாலை நூரில் வீட்டிற்கு சென்ற மர்ம கும்பல் ஒன்று கையில் அரிவாளை காட்டி ஓட்டுநர் அப்பாஸை மிரட்டி கட்டி போட்டனர். பின்னர் வீட்டிற்குள் நுழைந்து நூரில் உள்ளிட்ட 5 பேரையும் தனித்தனி அறைகளில் கட்டி போட்டுவிட்டு 250 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 60,000 ரூபாய் மதிப்பிலான வாட்ச் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர். பின்னர் வீட்டிலிருந்த ஹோண்டா சிட்டி காரையும் திருடிக்கொண்டு உறவினர் முஸ்தபாவை அந்த கும்பல் கடத்தி சென்று தியாகராய நகரில் உள்ள தனியார் துணிக்கடை வாசலில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து நூரில் ஹக் அளித்த புகாரின் பெயரில் பாண்டிபஜார் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது வந்த நபர் நூரில் மனைவியின் அக்கா கணவர் ரூபிலின் உறவினர் மைதீன் என்பது தெரிய வந்தது. ரூபிலும் மைதீனும் உறவினர்கள். இருவரும் இணைந்து தொழில் நடத்தி வந்த நிலையில் மைதீனிடம் ரூபில் 40 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். அந்த கடனை ரூபில் திருப்பி தராத நிலையில் புதன்கிழமையன்று மைதீன் நூரில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு ரூபில் உள்ளிட்டவர்களுடன் முதலில் மைதீன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதில் பயன் கிடைக்காது என்று தெரிந்த நிலையில் அனைவரையும் கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளார் என்கின்றனர் போலீசார். நகைகளுடன் தூத்துக்குடியில் மைதீன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொரோனா வைரஸ்